செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சுற்றுப்பயணம். கொரோனா நோய் தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு. பள்ளிக் கல்வி தொடர்பான இரண்டு நாள் மாநாடு. புதிய கல்விக் கொள்கை குறித்து பிரதமர் மோடி இன்று பேச்சு. இந்திய விமானப்படையில் முறைப்படி இணைந்தது ரஃபேல். பிரம்மாண்ட விழாவில் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்பு. இந்தியாவின் இறையாண்மையை சீண்டுபவர்களுக்கு ரஃபேல் பதிலளிக்கும். சீனாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைமுக எச்சரிக்கை. லடாக்கில் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 5528 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் புதிதாக 991 பேருக்கு பாதிப்பு என சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் ஒரே நாளில் 6185 பேர் டிஸ்சார்ஜ். குணமடைந்தோர் சதவிகிதம் 88.35% உயர்வு. பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேல் பாலாஜி காலமானார். மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. அடுத்த ஆண்டு ஜனவரி 20 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. டூ ஜி வழக்கில் ஆர் ஆசா கனிமொழிக்கு நோட்டீஸ். சிபிஐ தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. குரோம் லெதர் ஃபேக்டரியை வாங்கிய விவகாரத்தில் முறைகேடு. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மகனுக்கு புதிய சம்மன் அனுப்ப சிபிசிஐடிக்கு உத்தரவு. ஐபிஎல் போட்டிகளை தியேட்டர்களில் ஒளிபரப்ப வாய்ப்பில்லை. அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. வங்கி கடன் மாத தவணைக்கு வட்டிக்கு வட்டி வசூலிக்கும் விவகாரம். மத்திய அரசு 2 வாரத்தில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கும் நெறிமுறைகள் வெளியீடு. பாடகர் எஸ்பிபி உடல்நிலையில் சீரான முன்னேற்றம். வெண்டிலேட்டர் கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாக எஸ்பிபி சரண் தகவல். மகள்களின் கண் முன்னே மனைவியின் மண்டையை உடைத்த கொடூர கணவன். மதுப்பழக்கத்திற்கு அடிமையானதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். நடிகை கங்கனாவின் அலுவலகத்தை இடித்த விவகாரத்தில் சிவசேனாவுக்கு தொடர்பில்லை. கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் விளக்கம். சுஷாந்த் சிங் மரண வழக்கில் கைதான நடிகை ரியாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? இன்று தீர்ப்பளிக்கிறது மும்பை சிறப்பு நீதிமன்றம். இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி பரிசோதனை தற்காலிகமாக நிறுத்தம். பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக எழுந்த புகாரை அடுத்து சீரம் நிறுவனம் அறிவிப்பு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. பல கிலோமீட்டருக்கு கரும்புகை சூழ்ந்ததால் மக்கள் அச்சம்.
அமெரிக்க காட்டுத்தீயால் ஆரிகன் மாகாணத்தில் 5 நகரங்கள் நாசம். பலத்த காற்று வீசுவதால் மேலும் பல இடங்களுக்கு பரவும் அபாயம்.